குமார் சார் ஒரு பேர் இயக்கம் தொடர்ந்து சர்வீஸ் சந்தித்து கொண்டிருக்கிறது நான்காண்டு கால அந்த ஆட்சி நிறைவு செய்வதற்கு கூட அன்றைய பாஜகவினுடைய தயவு இருந்ததுனால தான் முடிஞ்சதுன்னு பரவலாக பேசப்பட்ட ஒன்று நீங்கள் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க அப்படி இருக்கிறப்போ இந்த கட்சி மறுபடியும் தொடர்ந்து சிதறுண்டு போகக்கூடிய ஒரு சூழல்ல தொண்டர்கள்லாம் ஒருங்குணேன்னு நினைக்கிறாங்க ஆனால் சுயநலத்தால் அந்த கட்சியை தொடர்ந்து த கைப்பற்ற நினைக்கிற ஒருத்தர் போராடி கொண்டிருக்கிறார் சட்ட போராட்ட ஒரு பக்கம் எதிர்கட்சியாக தங்களுடைய பணிகளை செய்யலை அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி ஒரு சா ஒரு ஆயிரம் பேர் சா சாப்பிடணுன்னா சமைக்கிறதுக்கு பல நாள் உழைக்கணும் அந்த சமைச்சு வச்ச உணவை அது யாரும் சாப்பிட விடாமல் பண்ணணுன்னா ஒரு சுடி எதையாவது ஒரு சா விரும்பத்தாகாத அதில் போட்டால் போதும் ஒரு தூக்கி அதில் போட்டால் போதும் ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு

யாருமே அவருக்கு எதிராக தான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது சரி ஒரு விவாதத்தில் அப்படி இப்படிமா பேசணும்னு எதிர்பார்த்தாலும் நம்ம உண்மையை பேசணுங்கிறதுல தான் சகோதரர் ஜெகதீஷன் சரி நம்ம மூத்த பத்திரிக்கையாளர் சாம் அவர்கள் அழகா அதை சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேருமே இதே அரங்கில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசினது தான் இப்போ நடந்திருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அவரும் பேசினாரு நானும் பேசினா ஒரு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த கேஸ் எப்படி வரும்னு கேஸ் இதை ஸ்டடி பண்ணி அவரும் சொன்னார் நானும் சொன்னேன் சரி அதுதான் இப்போ நடந்துருக்கு சோசியல் ஜஸ்டிஸ் தான் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க அதை பார்த்துருக்காங்க அது ஒன்று இவரை பொறுத்தவரையில் ஒரு வெரி நேரோ மைண்டட் பர்சன் வெரி நேரோ மைண்ட் அவருக்கு என்ன அதாவது அது சுயநலம் செல்ஃபிஷ் சரி அதாவது பேராசைங்கிறது அந்த காலத்தில் மன்னர்களுக்கு இருந்தது எல்லா மன்னர்களுக்கு இருந்தது இந்து மன்னர்களுக்கு இருந்தது முஸ்லீம் மன்னர்களுக்கு தகப்பனையே கொலை செஞ்சுட்டு அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசை அந்த கேரக்டர் இவர் இவர் எங்கே எப்படி அந்த ஜீனு ஜெனட்டிக் எப்படி அவற்றை வந்ததுன்னு தெரியல இவருடைய வரலாறு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெண்டு குல கேஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான் தெரியும் ரெண்டு குல கேஸ் ரெண்டையும் துறைசாமிங்கிற நீதி அப்போ ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தார் அவர் தான் காப்பாற்றுனது ஸ்பெசிஃபிக்காக காப்பாற்றினது இல்லைன்னா அவர் இன்னும் இப்போ ஜெயிலில் இருப்பார் சத்தியம் இது அச்சா ஒன்று அது வெளியே தெரியாத விஷயம் சரி அதுக்கு பிறகு இப்போ அவர் பண்ணிட்டு இருக்க தப்பு இப்போ நூற்று கணக்கான ஒரு பேர்ல இருக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு சரி சிரிபிசிஐடிக்கு போனதுக்கு பிறகு ஒரு ஒரு தடவை கைதாயிட்டாருன்னா அவ்வளோ கேஸும் அவர் பின்னால அணி அணிவு இல்லை இத்தனை வழக்குகளுமே கட்சி கைப்பற்றி காத விடாம இருக்காரு அதை கட்சி கட்ச கைப்பற்றி தலைமைக்கு வந்துட்டா வழக்கு தமிழ் அரசியல்வாதிகளுடைய அடிப்படை சித்தாந்தமே அதானே முதல்ல சாதாரண தப்பு பண்ணுவாங்க அப்புறம் அரசியல் பலம் கிடைச்ச உடனே தன்னுடைய தேற்கனவே செஞ்ச தவறை மறைச்சிட்டு பெரிய தவறு பண்ணுவாங்க இது சுதந்திரம் வந்த காலத்துலேருந்து இருக்கு அதையினால அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்திரா ஸ்கேண்டல் டிடி கிருஷ்ணமாச்சினி ஏஆர் அந்துலே பிசிசி அப்போல்லாம் எழுவ ஐம்பது லட்சம் எழுபது லட்சம் ஒரு கோடி பெருசாக தெரிஞ்சது சரி சரி இன்னைக்கு லட்ச கோடி ஒரு லட்சத்து எழுபத்தி கோடி அப்படி இப்படியெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக ஆயிட்டுது ஊழல் சரி ஆகினாலும் இவங்களுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா சாதாரண தப்பை செய்துட்டு அதை முதல்ல பவருக்கு வந்தோடனே அதை அதை மறைக்கிற வேலையை பண்ணிடுவாங்க அதே போல் அரசியல் கட்சிகளும் எப்படி ஏ இச பவர் பி கிரிமினல் பிஇச பவர் ஏச கிரிமினல் மாற்றி மாற்றி ஒருத்தனை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எதுவும் தமிழக வரலாற்றில் நிறைய நடந்திருக்கு இல்லை அவர் மேலே குற்ற வழக்கே சொல்றீங்க மக்கள் மத்தியில் மாசு இல்லை நிர்வாகத்தில் எதிர்கட்சியாக செயல்படலை கடந்த நான்காண்டு கால ஆட்சியிலையும் சரியா செயல்பட இவ்வளவு குற்றச்சாட்டு இருந்தால் கூட அந்த அதிமுக பொறுப்பில் உள்ளவர்கள்லாம் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு எங்கிட்ட இருக்காரு எல்லாரும் சுயநலவாதிகள் சுயநலவாதி இவர் என்ன நான் கிரிமினாலஜியும் படிச்சிருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு வேலை என் சகோதரர் சொன்னார் ஜெகதீஸ்வரன் நான் எப்படி பார்க்கறேன் தெரியுமா இவருக்கு தப்பி தவறி இந்த சுயநலவாதிகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இவங்கெல்லாம் ஆஃப் ஆஃப் அந்த அந்த ஏ பீப்பிள் அந்தஸ் கட்சி பதிவு பண்றது கட்சி சட்ட திட்டங்கள்ல பொதுக்குழுக்கு ஒரு பெரிய அதிகாரம் கொடுத்துருக்கு அதுல பொதுக்குழுல எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டாகணுங்கிறது இருக்கு சரி ஆனா பொதுக்குழு படி இப்போ இப்ப சுப்ரீம் கோர்ட் இதை இதை யோசிக்க ஆரம்பிச்சு சட்டப்படி நடக்கலாம் ஆமா நடந்தது எதுவுமே சட்டப்படியே நடக்கலங்கிறது அவங்களுடைய பார்வை சரி ஏன்னா எம்ஜிஆருடைய மெயின் கிளாஸ் இருக்கு இல்லையா அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிற கிளாஸ் படி இந்த தே இது பல பல வருஷமாக நடக்கலைங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய கம்ப்ளைண்ட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய குற்றச்சாட்டும் அதுதான் அது நடக்கலை ஆனா கம்ப்ளைண்ட் இல்லாததுனால அவங்களும் நடவடிக்கை எடுக்கலை இப்ப பெரிய விஷ விஸ்வரூபம் எடுத்ததுனால இப்ப எல்லாத்தையும் இப்போ ஸ்டடி பண்ணி தான் இதுக்கு ஃபைனல் டிஸ்போசல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய இறுதி இந்த கேஸுடைய மொத்தமும் முடியும் போது தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்

ஒரு முறையில் இருக்கு அது அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த மாதிரி இருக்கு அடுத்து வரக்கூடிய விசாரணை எல்லா துறையிலயும் இருக்கிற குறைகள் நீதித்துறையில் நிறைய இருக்கு சரி அதை பத்தி தனியா பேசணும் பேசணும் அது தூக்கி ஜெயிலில் போட்டாலும் போட்டுருவாங்க அது ஒரு பக்கம் இருக்கு அது இருக்கட்டும் அதை நம்ம இப்போ விவாதிக்க விமர்சிக்க வேண்டாம் வேண்டாம் இது இப்படி இருக்கு இப்போ இவருக்கிட்ட இப்போ 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 இவர்கள் அடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா இப்போ இவருக்கு அடுத்த தலைவர்கள் இருக்காங்க பாருங்க சரி இவர் அதிகாரத்தை சைக்கால சைக்காலஜிகளா இது வந்து சைக்காலஜி படிச்ச எல்லாருக்கும் தெரியும் இது தெரியும் சரி இவர் பவருக்கு வந்துட்டாருன்னு வைங்க தப்பி தவறி அத்தைக்கு மீசம் படிச்ச கதையில் இவர் பவருக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன் முதல்ல காலி பண்றது இவங்களாக தான் இருக்கும் ஏன்னா அடுத்த புதுசாக இவரை ரெக்ரூட் பண்ணுவார் சரி சரி இது ஒரு இது ஒரு சைக்காலஜி இது ரெக்ரூட் பண்ணி எல்லாரும் இவர்தான் தெய்வம் எடப்பாடி தான் தெய்வம் இதை கொண்டு வந்துருவார் உடனே ஃபர்ஸ்ட் அட்டம் கவலையே மாட்டார் இந்த மாதிரி கேரக்டர் சரி எடப்பாடியில் எந்த கேரக்டராக இருந்தாலும் இந்த மாதிரி கிரிமினல் கான்செப்ட் கிரிமினல் மைண்ட் இருக்கிற பாண்ட் கிரிமினல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்த உடனே முதல்ல இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் அப்படி இப்படி இருப்பாங்க இவங்க நம்பிட்டு எப்படி நம்பிட்டு அந்த அம்மா சசிகலா அம்மாவை காலில் விழுந்த ஸ்டோரி எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்தில் இருக்கிற நூற்றி முப்பத்தி கோடியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிப்டி பெர்சென்ட் ஆளுங்களாவது பார்த்துருப்பாங்க அவ்வளோ பேரும் பார்த்துட்டாங்க இது உலகம் பூரா சுற்றிட்டு இருக்கு சரி சரி தெரியும் தெரிஞ்ச அடுத்த ஒரு பத்து நாளில் நினைக்கிறேன் பத்து நாளோ பதினஞ்சு நாளிலோ இந்த இவங்களாலலாம் நான் வரல நான் அடிப்படையில் இருந்து உழைச்சி வந்தேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு இதயமே இல்லாமல் எல்லாரும் அப்பவே மூஞ்ச சுழிச்சாங்க இல்ல ஊடகத்துக்கு தெரியுது பத்திரிக்கையாளர்கள் பேசுறாங்க அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க கட்சி தொண்டர்களுக்கு தெரியுது ஆனால் நிர்வாகிகள் மட்டும் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பகுப்பாய்வு செய்யற யூனிட் அவர் இதயத்தில் அது இல்லை அவர்கிட்ட இல்லை கடவுள் படைப்பில் அப்படி இருந்திருக்கு டிஃபெக்ட் அதுக்கு என்ன பண்ண முடியும் அவருக்கு அது இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உழைச்சேன் நான் படிப்படியாக முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றார் சரி முத்துசாமிக்கு பால் எடுத்து கொடுத்ததெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் முத்துசாமி விளையாட் கிரவுண்டை விளையாடும் போது அவருக்கு பால் எடுத்து கொடுத்துட்டு சைக்கிளில் பின்னால் போயிட்டு இருந்த காலம் இதெல்லாம் எனக்கு அவங்க ஊரில் உள்ளவங்கலாம் சொல்லியிருக்காங்க சரி சரி அப்படி இருந்து வளர்ந்தவர் தான் ஆனால் அவருக்கு இப்போ அதிகாரம் நாலு வருஷம் ஆட்சி வந்தோடனே அது பாஜக பிஜேபி அவருக்கு அந்த அதிகாரம் நிற்க தக்க வைக்கப்பட்டது அப்படி இல்லைன்னா எப்போ பிஜேபி நடிச்சிருந்தா அவர் எப்பவும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம் ஆனால் அவர் அதை அதை வச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அட்வைஸும் கேட்காம ஏராளமான ஊழல்ல வேற த சம்பந்தப்பட்டிருக்காரு நூத்து கணக்கான கேஸ் வரும் எதிர்காலத்துல சரி சரி எனக்கு கிடைச்ச எனக்கு சில தகவல்களை வச்சு நான் சொல்றேன் சரி வெளியே வெளிப்படையா சொல்ல முடியல மெயினான கேஸ் மட்டும் நான் விவாதிச்சுட்டு நிறைய கேஸ் தொடர்ந்து வரும் இன்னும் பல கேஸ் இருக்கு பல கேஸ் வரும் தொடர்ந்து தொடர்ந்து வரும் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும் ஆமா செங்கோட்டை அந்த ஐநூத்தி எழுபது கோடி இந்த முட்டை அந்த அந்த இது அது இதெல்லாம் அவர் அவருக்கு தொடர்பு இருக்கு இதெல்லாம் வர வரும் இன்னும் அடுத்தால வரும் வரதுக்காக தான் சிபிசிஐடிக்கு எல்லாம் போயிருக்கு இந்த கேஸ் சரி சரி அதனால இப்படி எல்லாம் வரப்போறது இவர் வந்தாலும் இவர் இவருடைய மைண்ட் எப்படின்னா நான் வந்து எனக்கு அவருக்கு என்ன இருக்குது என்ன அவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு ஒன்றும் புரியல அதுதான் ஒரு மனநோய் சைக்காலஜி சைக்காலஜிக்கலாக பார்த்தா அவரோடு அவர் ஒரு அவர் ஒரு கிரிமினுடைய மொத்த உருவமாக இருக்கார் நாம் எல்லாம் பண்ணிடுவோன்னு யார் சொன்னாலும் கேட்குறதுன்னு இல்லை அதனால கட்சியை அழிக்கிறதை நோக்கி போயிட்டு இருக்காரு இப்போ அதை நோக்கி தொண்டர்கள் வந்து இப்போ இன்னைக்கு எல்லாம் நான் செய்தி கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த அம்மாவை வந்து பார்த்ததாக நான் கேள்விப்பட்டேன் சரி சரி இதில் என்ன இடையில என்னன்னா ஒரு சமூகத்தினர் குறிப்பாக நான் இதை சொல்லி ஆகணும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் சரி இந்த அம்மாவுக்கு எதுவும் பவர் பொசிஷன் கிடச்சிடக்கூடாது ஜெயலலிதா கூட இருந்தாங்க ஆனா ஜெயலலிதா வந்து அவங்க இதய தெய்வம் ஆனா இந்த அம்மா இவங்களால தான் அவங்க அவ்வளோ தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு முத்திரைய ஒரு குறிப்பிட்ட சமூகம் இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த சமூகத்தை நான் கண்டிக்கிறேன் அந்த அம்மாவுக்கு எந்த விதமா எல்லா சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கு இந்த அம்மாவுக்கு எல்லா விதமான எந்த குறையும் சொல்ல முடியாது ஒரு ஒரு பாஸ்க்கு கூட வேலை பார்த்தா அந்த தவறு நடந்தாலும் பாஸ் நல்லது நடந்தாலும் பாஸ் தான் பொறுப்பு கெட்டது நடந்தாலும் பாஸ் தான் பொறுப்பு அதை விட்டுட்டு இந்த சமூகத்தை அவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் நான் எந்த சமூகம்னு சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதுக்கு அந்த டெல்லி வரைக்கும் சொல்லி அந்த அம்மா மேலே ஒரு பெரிய பில்டப் பண்ணி அதை உள்ளே வரவிடக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் நீங்கள் வந்து அந்த பிரச்சாரத்தை பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் இதுதான் என்னுடைய சப்மிஷன்